ஹலோ கண்டி சேனல் பீப்பிள் நம்மளோட விஜயகாந்த் சார் இப்போ இறந்துட்டார் அப்படின்ற செய்தி நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் வீட்டில் இருந்த நிறைய நினைவுக்குரிய பொருட்கள்லாம் எடுத்து இப்போ வந்து அதை பற்றி ரிவீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வரிசையில் இப்போ கேப்டன் விஜயகாந்த் சார் பயன்படுத்தினா லேப்டாப் மடிக்கணினி வந்து இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது கணினியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதான் இப்படி ஒரு முழு டீட்டெயிலாக அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் வாங்க அவங்க ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பில் அவர் வந்து எப்போ வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியாமல் போகிறதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கட்சி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் இல்லாமல் அவர் அமெரிக்காவில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அப்படின்றதுனால வாரத்தில் அப்பப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க டாக்டரை அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லேப்டாப்பில் வீடியோ கால் மூலமாக கனெக்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து இந்த தகவலாம் சொல்லுவாங்களாம் அவர் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது சம்திங் அவரோட ஃபிசிக்கல் ஹெல்த் எப்படி இருக்குது கொஞ்சம் பேச முடியுதா ஏன் நடக்க கை கால் அசைக்க முடியுதா இதெல்லாம் வந்து அவர் வழி டாக்டர் மூலமாக வந்து பார்க்குறதுனால அந்த லேப்டாப்பை வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்ன அப்படின்னு கட்சி தொண்டர்களோட டீட்டெயில்ஸ் அது மட்டும் மட்டும் இல்லாமல் இல்லாமல் கட்சியோட டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் இது இது வீட்டோட வீட்டில் இருக்க அவரோட சொத்து மதிப்புகள் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே அந்த அந்த லேப்டாப்பில் தான் ஸ்டோர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க லேப்டாப்பை அவங்க ஃபேமிலியால் இருக்கவே முடியாது ஏன்னா வந்து ஒட்டு மொத்த டாக்குமெண்ட்ஸ் அந்த லேப்டாப்பில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட டீட்டெயில்ஸுமே அதில் தான் இருக்குது அப்படின்னா வரையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவர் நடித்த படங்கள் அது மட்டும் இல்லாமல் அவர் இவ்வளோ நாளாக எடுத்த படங்களோட ஃபோட்டோஸ் இமேஜஸ் இது எல்லாத்தையுமே வீடியோஸ் கூட முதல் கொண்டு அதில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காராம் இவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் முதலுக்கு வந்து இல்லை எங்கேயா வெளியே போனாங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்த ஃபோட்டோஸோட பேக்கப் ஒரிஜினல் ஹெச்டி இமேஜஸ் இது எல்லாமே வந்து அந்த லேப்டாப்பில் தான் இருக்குது அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அந்த லேப்டாப்பை வந்து கைப்பற்றியிருக்காங்க அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த பழைய நினைவுகள்லாம் எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களாம் இல்லை கேப்டனோட நிறைய ப்ளூப்பர்ஸான ஃபோட்டோஸ் அவர் வந்து பிஹேந்த சீன் அவங்க ஃபேமிலியில் நிறைய ரிவீல் பண்ண முடியாத ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஃபோட்டோஸ்லாம் அதில் இருக்குது ஃபேமிலி பர்சனல் ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்து அவங்க வந்து இது இருக்காங்க கடைசியாக வந்து கட்சி மீட்டிங்காக கூட அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம் அவரால் பேச முடியலனா கூட கடைசி வரைக்கும் வந்து கட்சி மீட்டிங்கில் தொண்டர்கள்லாம் வந்து வீடியோ கால் மூலமாக கை கால் அசைச்சு அவங்ககிட்ட வந்து அவங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்துருக்காரு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுறாங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க